श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्पूर्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் இன்றைய தினத்தில் நாம் 10வது அங்கத்தில் சுவாமி சாதிக்கிற ஒரு அத்தியுதமான விஷயங்களை புருஷன்னு சொல்லக்கூடிய ஜீவனுக்கும் ஸ்ரத்தான்னு அந்த ஜீவனுடைய தர்மபத்னியாக இருந்துருக்கிறவளுக்கும் நடக்கிற ஒரு சம்வாதத்தை பற்றி நாம் பார்த்துட்டுருக்கோம். இங்கே புருஷன் சொல்கிற வார்த்தைக்கும் ஸ்ரத்தா சொல்கிற வார்த்தைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. புருஷன் சொல்கிற நாம் ஒவ்வொரு நாளையும் எப்படி நினைக்கணுன்றத பற்றி நினைக்கிற மிருத்யர் அத்யேதி விதுஷா எத் கர்த்தவியம் ஹிதைஷனா ததேவ நித்தியம் கர்த்தவியம் அனிர்தாரித மிருத்யுனா, நமக்கெல்லாம் மிருத்யு என்னைக்குன்னு தெரியல, மரணம் என்னைக்கு வரப்போகிறதுன்னு தெரியல. அன்னன்னைக்கு நினைக்கச்சு இன்னையோட நம்மளுடைய ஆயுசு முடிஞ்சு போயிடுமோ என்னமோ, இன்னையோட முடிஞ்சு போயிடுமோ என்னமோன்னு நினச்சிண்டு ஒவ்வொரு நாளும் நாம் என்னென்ன தர்ம காரியத்தை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த காரியத்தை எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இதை தான் சொல்லி சொல்லிட்டு இருக்கா. என்ன கூட யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்கே சொன்னா, கொஞ்ச நாள் முன்ன சொன்னா, மாமா உங்களுக்கு எல்லாம் வயசெல்லாம் ஆகிப்போச்சு, இனிமே சம்பாதிக்கிற வயசு இல்லை, இனிமேல் நீர் எதனா சம்பாதிச்சு வச்சிருந்தேன்னாக்க அது செட்டில் பண்ற வயசு தானே தவிர சம்பாதிக்கிற வயசு இல்லை, நீர் அதை பத்தி நினைக்காதீங்க என்று சொன்னார். இது இன்னைக்கு நினைக்கலமா, நான் எத்தனையோ நாளா இப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் நம்மளுடைய இது வர்றது, அதாவது நமக்கு என்னைக்கு மிருத்யுன்னு தெரியல, ஆனால் நான் அதை பற்றி நினைக்கல. எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கணுமோ அது கற்றுக்கணும், இவ்வளோதான் நமக்கு ஆயுஸ் இருக்குது, இனிமேல் ஆயுஸ் குறைஞ்சி போயின்ட்டுருக்கு, இன்னும் நிறைய நான் கற்றுக்காத இருந்துட்டுருக்கேன், இன்னும் நான் தெரிஞ்சுக்காத விஷயங்கள்லாம் நிறைய இருந்துட்டுருக்கு, அந்த விஷயங்கள்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கற்றுக்கணும் தான் நான் ஆசையாக இருக்குது. அந்த அம்சத்தில் நான் வந்து ஆசைப்படுறேம்மா, இந்த அம்சத்தில் நான் செட்டில்மெண்ட்டை பற்றி நான் எதையும் விசாரப்படலம்மான்னு சொல்லி சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த இடத்துல வரைச்சே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அபிப்பிராயங்கள்லாம் இருக்கும். புருஷனுடைய அபிப்பிராயம் என்னன்னாக்க, இது மிருத்யு வந்துட போகிறது, அதுக்குள்ளே எவ்வளோ தர்ம காரியம் பண்ணணுமோ அன்னன்னைக்கு பண்ணணும்னு அப்படியே சொல்லி சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு பெசிமிஸ்டிக் வியூ. கொஞ்சம் தன்னை குறைச்ச என்ன ஆகுமோ, விபரீதத்தையே எப்போ பார்த்தாலும் நினச்சிட்டு இருக்கிறது, நல்லத்தையே நினைக்கிறது இல்லை, இது என்ன ஆகிடுமோ ஆகிடுமோன்னு என்னத்துக்கு அப்படி நினச்சிட்டு இருக்கு. இது ஸ்ரத்தையினுடைய ஒரு எண்ணோ கண்ணோட்டம் இருக்க வேற மாதிரியா இருந்துருக்கு. ஏவமப்பி பிரதிகூல சிந்தா பர்த்ரா ந கர்த்தவியா அத்யவா பரம்வா மோட்சோ பவிஷ்யதி இது விஸ்ரப்த ஹிருதயேன பவித்தவியமும். பர்த்தாவை பார்த்து சொல்ற, நீர் என்னத்துக்கோசரம் இப்படி விசாரப்பட்டு இருக்க, என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கோ நாளைக்கோ நமக்கு சிவிகுண்டத்துல எம்பெருமான் பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போறே, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க போறோம் நினைச்சுட்டு அத்தனை நினைச்சுட்டு சந்தோஷப்படுமே, இது மிருத்யு வந்துட போறதுன்னு இத்தனை நினைச்சுட்டு என்னத்துக்கு துக்கப்படுறது, நமக்கு வர சந்தோஷத்தை நினைக்கலாமேன்னு சொல்லி சொல்றோம். வாஸ்தவமான விஷயம் அதுதான், நம்ம எல்லாருமே நம்ம பண்ண வேண்டிய விஷயம். நாம அந்த மாதிரிதான் நித்தியமே நடந்துக்கணும். நாம வந்து நம்ம பசங்க இருக்கா, பசங்க இருக்கான்னாக்கா நாளைக்கே நம்ம பசங்க நிறைய சம்பாதிக்க போறோம், நம்மளை நல்லா ரட்சிக்க போறோம் அப்படி நினைச்சுட்டு இருங்களேன். பசங்க என்ன பண்ணுமோ பண்ணாதோ, நமக்கு எப்பவும் சேஃபா இருக்கணும், நமக்கு பென்ஷன் வரணும், நாம ரூபா வச்சுக்கணும்னு என்னத்துக்கு நம்ம நினைச்சுக்கிறது, இப்படி நினைச்சுக்க ரெண்டும் இருக்கும் இல்லையோ, ரெண்டு விதமான எண்ணங்களும் நமக்கு இருக்கும் இல்லையோ, அதை சிந்தை பாருங்கோ. ஸ்ரத்தையினுடைய சிந்தை அந்த மாதிரி இருக்கு, நமக்கு வரப்போற நல்லது, நம்ம பையன் நம்ம தலை மேல வச்சுட்டு நம்மளை கொண்டாட போறான், நாம என்னத்துக்கு போய் இப்படி எல்லாம் அல்லாடுறதுன்னு நாம அப்படி நினைச்சுக்கலாமே. இது
லோகத்துல இருக்க தேசிகன் மாதிரி சுவாமி மாதிரி யாருமே லோகத்துல நடக்கிற நிகழ்வுகளை வேதாந்தத்தோட சம்பந்தப்படுத்தி சொல்றதுன்றது அந்த சாமர்த்தியம் யாருக்குமே கிடையாதுன்னு தான் சொல்லி சொல்லணும். ரெண்டு நிகழ்ச்சியும் லோகத்துல நடக்கக்கூடிய விஷயம்தான். ஒவ்வொரு அம்மா அப்பாக்களும் குழந்தைகளை வாசிக்க வைக்கிறா, வாசிக்க வைக்கச்சே என்ன நினைச்சுண்டு வாசிக்க வைக்கிறா, எதுக்காக வாசிக்க வைக்கிறான்னா எல்லாம் இந்த பையன் ரொம்ப நல்லா வாசிக்க போறான், நம்ம நல்ல கதையில வரப்போறான், நல்ல ஸ்தித்தியில இருந்து நம்மள எல்லாம் தூக்கி வச்சுக்க போறான், நமக்கெல்லாம் இனிமே தரித்திரம்லாம் போயிடுத்து, எந்த அம்சத்துக்கும் நாம இனிமே குறப்படவே வேண்டியதில்லைன்னு நினைச்சுட்டுதான் இவன் வாசிக்க வைக்க போற. இவா போய் அவங்க ஏதோ வாசிக்கிறது வாசிக்க வைக்கிறேன், அதனுடைய என்னுடைய கர்த்தவியம் என்னமோ பண்ணிட்டு போறோம், நான் இருக்கிற வரைக்கும் அவனிடத்துல இருந்து கையேந்தி இல்லாத நான் சுதந்திரமா இருக்கிறதுக்கு எனக்கு பென்ஷன் வர மாதிரி இருக்கணும், இல்லைன்னா பென்ஷன் இல்லாத வேலையா இருந்ததுன்னா பென்ஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும், இப்படி எல்லாம் நினைக்கிறதுன்றது இருக்க இது விபரீத புத்தினால வருது. இது புருஷனுடைய புத்தி அப்படி இருக்கு, ஸ்ரத்தாவனுடைய புத்தி அதுக்கு மாறுபட்டதாக இருந்துட்டு இருக்கு. அததான் அவ சொல்ற, நீ அதை பத்தி விசாரப்பட்டு இருக்கன்னு. ஏவமை புரோபி பிரதிகூல சிந்தா பர்த்தரான கர்த்தவியா, இந்த பிரதிகூல சிந்தையே படவே படாதுங்கோ, அனுகூல சிந்தை தான் நிறைய இருந்துட்டு இருக்கு. அதை விட்டுட்டு இருந்தேன். அத்யவா பரம்வா மோட்சோ பவிஷ்யதி இது விசிரப்தகோதயன்னு பவித்தவியம், எல்லாத்துக்கும் விசுவாசம் தான் வேணும். அந்த விசுவாசம் இல்லைனாக்க எங்கேயும் எதுவுமே நடத்தவே முடியாது. ஒரு காரியத்தை நம்ம இடத்துல ஒப்படைக்கிறா, ஒப்படைச்சாள்னாக்க நாம செய்வோம், அவன் செய்வான்ற விசுவாசத்தோடு தான் நாம இருக்கணுமே தவிர, பதே பதே அவன் பின்னாடியே நம்ம போயிருந்தோம்னாக்க அவனுக்கும் நம்ம இடத்துல விசுவாசம் போயிடும், நமக்கும் அவனிடத்துல விசுவாசம் போயிடும், காரியமே ஆகாது போயிடும். இதுதான் நிலக்கம். அப்படி இல்லாத அவனிடத்துல பொறுப்பை ஒப்படைச்சுட்டா, என்னென்ன பொறுப்பை ஒப்படைச்சுட்டா நான் பண்ணி ஆகணும்னு நினைச்சுண்டு அவன் பண்ணுவான். அதையால இந்த இடத்துல இவள் சொல்றா, ஸ்ரத்தா சொல்றா, நீ விசாரப்படாதையும், நமக்கு நல்லது நடக்க போறது, அதை நினைச்சுண்டு அதை நினைச்சுண்டு சந்தோஷப்படும்னு சொல்லி சொல்றா. பத்ரே சாது பவத்யா சம்ஸ்மாரிதோஸ்மி யத் ததாம் நாதம் இதியஸ்யாதத்தா ந விசிகித்சா அஸ்தி இதி தத் பவதி மத்விமோட்சணைகதானம் மனசா விஷ்ணுபக்தியாக சகாசம் கத்வாம் மம ஈதிருஷீம் அவஸ்தாம் ஆவேதய. வாஸ்தவந்தம்மா, நீ சொல்ற விஷயம்தான் உபனிஷத்துலயும் சொல்லிருக்கு. ஆகையால நீ சொன்னது நான் ஒத்துக்கிறேன். யாருக்கு விசுவாசம் இது எஸ் எஸ்யாதான் விசிகிச்சாஸ்தி இது எஸ் யாவாச விஸ்வாச தஸ்ய சித்திஷ்ட தாவதி, இப்படிதான் சொல்லியிருக்கு. யாருக்கு எவ்வளவு தூரம் நம்பிக்கை இருக்கோ அவ்வளவு தூரம் அவளுக்கு சித்தி ஏற்படுறதும் இருக்கு. அஷ்டாட்சரத்தினால அஷ்டாட்சரத்தை ஜபிச்சோம்னாக்கா நம்ம கிடைக்கிற பலன் எதுவுமே கிடையாது, எல்லா பலனும் நமக்கு கிடைக்கும். ஆனா அதுக்கு ஒரு ரைடர் சொல்லிடுறேன், யாருக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கோ அவளுக்கு அவ்வளவு விசுவாசத்தோட நடத்துறது தான் விசேஷம்னு சொல்லி சொல்ற. எஸ் யாவான் விசுவாசா தஸ்ய சித்திஷ்ட தாவதி. அதே மாதிரி உபனிஷத்துல சொல்லச்சு எஸ் எஸ்யாதா ந விசிகிச்சா அஸ்தி இது எஸ் எஸ்யாதா. இப்படி யார் ஒருவனுக்கு எஸ்ய அதாவது எவனுக்கு நம்பிக்கை இருந்துருக்கோ அவனுக்கு ந விசிகிச்சா அஸ்தி. விசிகிச்சான்றது இந்த இடத்துல சம்சயம், நடக்குமோ நடக்காதோ நடக்குமோன்னு நினைக்கிறது இருக்க இது விசிகிச்சா, அவளுக்கு அந்த விசிகிச்சைன்றது இருக்காது என்று சொல்ற. அப்போ உபநிஷத்துல சொன்ன விஷயத்தை தான் நாம சொல்லிட்டோம். நீ சொல்ற மாதிரி நானும் விசுவாசத்தோட நான் இருந்துட்டு இருக்கேன். நாம எல்லாரும் பிரபதன தனாக சரணாகதி என்கிற தனத்தை உடையவர்களாக இருந்துட்டு இருக்கோம். ஆகையால நாம பெருமாள் நமக்கு எப்பவும் அனுகிரகம் தான் பண்ணுவேரே தவிர நிகிரகமே பண்ண மாட்டே. அப்போ பிரபத்தி என்ற தனத்தை உடைய நாம பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி எவ்வளவு ரொம்ப சீக்கிரத்திலேயே முக்தி அடைஞ்சு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க போறோன்றது சத்தியமான விஷயம். அதை நினைச்சு நினைச்சு
நாம பெருமைப்பட வேண்டியது அவசியம் என்று சொல்ற. தத்பவதி மத்விமோட்சணைகதான மனசா விஷ்ணு பக்தியாக சகாசம் கத்வா மம ஈதிருஷீம் அவஸ்தாம் ஆவேதய. சரி, நீ ஒரே ஒரு உபகாரம் பண்ணு. புருஷன் தன்னுடைய மனைவியாக இருந்துருக்கிற, தர்மபத்னியாக இருந்துருக்கிற ஸ்ரத்தாவை பார்த்து சொல்லி சொல்ற, ஸ்ரத்தா நீ ஒரு காரியம் பண்ணு. என்ன பண்ணணும், நீங்க என்ன நியமிக்கிறீங்களோ அதை பண்றன்னு. விஷ்ணு பக்தி இருக்காள, எப்ப பார்த்தாலும் என்ன எனக்கு ஒரு க்ஷேமத்தை ஏற்படுத்தணும், க்ஷேமத்தை ஏற்படுத்தணும்ன்ற எண்ணத்தோடையே இருந்துருக்கா விஷ்ணு பக்தி. விஷ்ணு பக்தி நடத்துல போய் இப்பொழுது எனக்கு இருக்கிற நிலைய நீ சொல்லு என்று சொல்ற. மத் விமோட்சணைகதான மனசா விஷ்ணு பக்தியாக சகாசம் கத்வா. விஷ்ணு பக்தி இப்படி புருஷன் மோட்சத்தை அடையணும், மோட்சத்தை அடையணும்ன்றதுதான் விஷ்ணு பக்தி நினைக்கிறானோ. அப்படி இருக்கச்சே சத்சகாச அவன் போயிட்டு சொல்லு, மம ஈதிருஷியம் அவஸ்தா மாவேதைய எத் பர்த்தா ஆஜ்ஞா பயதி. கணவன் என்ன ஆஜ்ஞை கட்டளை இடுறாரோ அதை நான் அப்படியே நான் பண்றேன், அதை பத்தி ஒன்னும் விசாரம் இல்லைன்னு அவ ஸ்ரத்தா சொல்றா. அவ கிளம்பி போயிட்டா விஷ்ணு பக்திய பாக்கிறதுக்காக, ஸ்ரத்தா கிளம்பிட்டா. புருஷன் மாத்திரம் தனியா இருந்துருக்க. அவர் ஒரு நிமிஷம் யோசனை பண்றாராம். விசிந்திய சாபிலாஷமிவ ஸ்தித்வா நாத்யாபி தாவது. இது வரைக்கும் நடக்கலையேன்னு நினைக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப ஆசையோட கூட நின்றுண்டு ஒன்னு நினைக்கிற. பித்ருபத கட்டியந்திராரோஹா வரோஹ பரிபிரமை நிறைய பதவி யாத்தாக யாத்த கிரமைச்ச நிரந்தரை அதிகத பரிசிராந்தீனு ஆஜ்ஞாதரை அதிவாஹியன சுகயதி நிஜச்சாயாதாயி ஸ்வயம் ஹரிச்சந்தனா. நம்மளுடைய நிலை எப்படி இருக்குன்றத சாதிக்கிற இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலையும் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கிற ஸ்லோகம்தான். இன்னைக்கு வர ஸ்லோகங்கள்லாம் ரகசிய திரைசாரத்தில் சொல்லியிருக்கிற ஸ்லோகங்கள். வஸ்துகத்தியில் பார்த்தோம்னா சங்கல்ப சூரியோதயம் தான் முன்ன வந்தது, ரகசிய திரைசாரம் கடைசியில் வந்திருக்கு. சுவாமியினுடைய கடைசி பிரபந்தம் விரோத பரிகாரம், ரகசிய திரைசாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா விரோதம், அதில் வரக்கூடிய விரோதங்களை பரிகாரம் பண்ணுறார். ஆகையால இதுக்கெல்லாம் அதுக்கு முன்ன வந்த கிரந்தங்கள் தான். இதில் சொல்கிறார், பித்ருபத கடி யந்திராரோஹா வரோஹ பரிப்ரமை. அர்ச்சராதி மார்க்கம் தூமாதி மார்க்கம்னு ரெண்டு மார்க்கம் இருக்கு. இந்த ஆத்மா சரீரத்தை விட்டு கிளம்பித்துனாக்கா இந்த சரீரத்திலேருந்து போற வழி ரெண்டு வழி. அர்ச்சராதி மார்க்கத்தால போனோமானாக்கா புனராவர்த்தி கிடையாது, திரும்பி வர்றதுன்றது கிடையாது, நேர சேவைக்குண்டத்துக்கு தான் போவோம். தூமாதி மார்க்கத்தினால போனோமானாக்க அப்போ நாம போயிட்டு கொஞ்ச நாளும் கழிச்சு திரும்பி வர வேண்டியது. யாவத் புண்ணியம் உஷித்வான்னு இருக்கு, நமக்கு எவ்வளவு புண்ணியம் இருக்கோ புண்ணியம் இருக்கிற நாள் வரைக்கும் எங்கெங்க காரியம் பண்றோமோ அதே மாதிரி பாபம் பண்ண இந்த மன நரக்கானுபவங்களையும் அனுபவிச்சுட்டு மறுபடியும் வந்துடுறது. பித்ருபத கடி யந்திராரோஹா வரோஹ. இங்க பித்ருபதம்னு சொல்லி சொன்ன, இங்க தூமாதி மார்க்கத்தை தான் சொல்ற. அதாவது ஸ்வர்க்கம் முதலிய பிராகிருதமான புருஷார்த்தங்களை அடைவிப்பிக்க கூடியதுன்னு அர்த்தம். அதுக்கு சொர்க்கத்தை கொடுக்கறது, தூமாதி மார்க்கத்துல போனோம்னா அது வந்து ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது, சொர்க்கத்தை கொடுக்கறது, இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய பிராகிருதமான புருஷார்த்தம். அதமாக இருக்க பித்ருபத்தத்தை சொல்லி சொல்ற. இதுக்கு காரணமாக இருக்கிறது பித்ருக்கள்லாம் நடுவில் இருந்துருக்கா, அவ வந்து கடக்காளாக இருந்துருக்கிறதுனால சொர்க்காதி புருஷார்த்தங்களை நம்ம பெறுவதற்கு சாதனமாக இருந்துருக்கு. அதுக்காக அதை பித்ருபத்தம்னு சொல்லி சொல்ற. பித்ருபத்த கட்டியந்திராரோகா வரோக பரிபிரமை. கட்டியந்திராரோகா வரோகம், கட்டியந்திரம்ன்றது இருக்க ஏத்தம் இருக்கிறது. இந்த ஏற்றம்ன்றது ஒரு
இப்ப இந்த காலத்துல இருக்கிறவளுக்கு தெரியாது, அந்த காலத்துல இருக்கிறவா பாத்திரப்பா ஏத்தம் இறைக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவா. ஒரு பெரிய கொம்பு நட்டு இருக்கும், அந்த கொம்பு நட்டுனாக்க அதுல அதன குறுக்குல இன்னொரு ஒரு கொம்பு இருக்கும், அது வந்து மேலையும் கீழையும் மேலையும் போற மாதிரி இருக்கும். அது அதுல மேல ஒருத்தர் நின்றுப்பா, கீழே இன்னொரு பக்கம் ஒரு பெரிய சால் ஒண்ணு இருக்கும். சால்ன்றது ஜலம் மொழ்ற சால். இவன் இந்த பக்கம் ஏறினாள்னாக்க, ஏறி அமுத்தினாக்க அந்த ஜலம் மொண்ட ஜலம் மேல வரும், அதை இன்னொருத்தர் அதை கீழே கொட்டுவா. அங்கிருந்து கீழே இந்த பக்கம் வந்தாள்னாக்க மறுபடியும் இந்த சால் கீழே போகும். இப்படி ஏற்றமும் இறக்கமுமாக இருக்கிறது தான் ஏத்தத்துல ஏறுறது இறங்குறதுன்னு. அதுக்குன்னே ஒருத்தர் இருப்பா, மூணு பேரா சேர்ந்து காரியம் பண்ற காரியம் இதுதான் ஜலம் இறைக்கிறதுன்ற காரியத்தை பண்ணுவான். இது பித்ருபத்தம் மாதிரி, பித்ருபத்தம்ன்றது ஒரு ஏற்றம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். இந்த ஏத்தத்துல தண்ணி இறைக்கிறது மேல ஏறுறது இறங்குறது இப்படிதான் இருக்கு. அது சைவ கட்டியந்திரம், அந்த கட்டியந்திரம் மாதிரி. இது மேல சொர்க்காதி ஆரோகா. இப்ப இந்த இப்ப மேல போகச்சே சொர்க்கத்துக்கு போறதுன்றது ஏற்படுறது. அங்கேயே நிலைக்க முடியுமா? நிலைக்க முடியாது. இவன் இப்படி கீழே நடந்து வந்தான்னாக்க மறுபடியும் கீழேதான் வந்தாகணும். ஆகையால சொர்க்கத்துக்கு மேல ஏறுறது மறுபடியும் கீழே இறங்கிறது, இந்த ஜீவனத்திலையும் தன்னுடைய சிரமத்தெல்லாம் பட்டு ஒரு ஒரு வழியா என்ன பண்றதுனாக்க எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தான்னாக்க புண்ணியத்தை கொண்டு மேல போற சொர்க்கத்துக்கு போறது. அந்த புண்ணியம் முடிஞ்சு போச்சுனாக்க பழையபடி திரும்பி வருது. நடுவாந்தரத்துல இதுக்காக படுற சிரமங்கள், போகச்சே படுற சிரமம், வரச்சே படுற சிரமம், எல்லா சிரமங்களும் இருந்துட்டு இருக்கு. நிறைய பதவி யாத்தா யாத்த கிரமைச்ச நிரந்தரை. நிறைய பதவி, நிறையம்னாக்க நரக்கம், நரக்கத்துக்கு வழியை காண்பிக்கிறதாக இருக்கு. யாத்தா யாத்த கிரமம், மேல ஏறுறதும் இறங்குறதும் இது என்ன ஒரு வேலை? இது போயிட்டே இருக்கிறதும் வரதும் இப்படி இது யாத்தா யாத்தம் ஆரோகமே அதுவே நிறைய பதவியாக இருந்துட்டு இருக்கு. துக்கார்த்த கதி, இது துக்கத்துக்காக ஏற்படுறது. நாம சொர்க்கத்துக்கு போறோம், போற ஒவ்வொரு கணமும் போன நாள்ல இருந்து நமக்கு எவ்வளவு புண்ணியம் இருக்கோ தெரியாது. இருக்கு புண்ணியம், புண்ணியம் இருந்த நாள் வரைக்கும் அனுபவிச்சுட்டு போவோம், சந்தோஷமா இருந்துட்டு போவோம்னு நினைக்கிறது இல்லை. ஐயோ புண்ணியத்துல நமக்கு இருந்த புண்ணியத்துல இவ்வளவு குறைஞ்சு போச்சே, ஒரு நாள் குறைஞ்சு போச்சே, ரெண்டு நாள் குறைஞ்சு போச்சேன்னு நினைச்சுட்டு இதை நினைச்சுட்டு துக்கப்பட்டு இருக்கும். இப்ப ஒரு நாளானா சுகத்தை அனுபவிக்கிறோமான்னாக்கா அந்த சுகத்தை நம்ம அனுபவிக்கிறதே இல்லை. எல்லாம் நிறைய பதவியாக தான் இருந்துட்டு இருக்கு. யாத்தா யாத்தம், யாத்தம் கமனம், ஆயாத்தம் திரும்பி வருது, போறது வருது, இது ரெண்டும் இருந்திருக்கு. இதுல நாம எப்படி இருந்துருக்குன்னா கிரமைஷ்ட நிரந்தரைஹி, நிரந்தரைஹி. இது இத்தனை நாள் வரைக்கும் இப்ப எப்போ ஆரம்பிச்சது எப்போ முடியறது தெரியல, என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னு தெரியாது, எத்தனையோ நாளா தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு விஷயம் இது. மேல போறதும் கீழே வர்றதும் சொர்க்காதிகளுக்கு அனுபவிக்கிறது, இது இங்கேயே வேற வேற ஜென்மாவை எடுக்கிறது, புண்ணிய பாப்பான குணமான ஜென்மாக்களை எடுத்துட்டு இப்படியே அல்லாடின் இருக்கிறதுன்றது இருக்க, இது இந்த யாத்தா யாத்தம் ஏத்த மரத்து மேல ஒருத்தம் போறதும் வர்றதுமா இருந்துட்டு இருக்கான, அந்த மாதிரி நாம இருந்துட்டு இருக்கோம். யாத்தா யாத்த கிரமைஷ்ட நிரந்தரை அதிகத பரிசிராந்தீனு ஆஜ்ஞாதரை அதிவாஹ்ய நக நக. நமக்கு இப்படிப்பட்ட நிலையில இருந்துட்டு இருக்கிற நம்மள அதிகத பரிசிராந்தீனு நகா, இந்த நிலையிலேருந்து வெளியில வரணுன்றது உபாயத்தை அனுஷ்டித்தவார்கள்னு அர்த்தம். இப்படி ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கின்ற ஒரு நிலையிலிருந்து நாம மீள வேண்டும் என்பதற்காக உபாயத்தை அனுஷ்டித்தவர்களாக இருந்திருக்கிற மகான்கள் அவாள் விஷயத்துல என்ன பண்ணுவேன்னா இவர்களை ஆஜ்ஞாதரைஹி அதிவாஹ்ய சுகயதி நிஜச்சாயாதாயி ஸ்வயம் ஹரிச்சந்தனஹா. சுகயதி நிஜச்சாயாதாயி, பெருமாள் என்ன பண்றேன்னா ஆஜ்ஞாதரைஹி அதிவாஹ்ய ஆதிவாகிக்காலை கொண்டு நம்மள அழைச்சிட்டு வர வைக்கிறாராம். இங்க ஆதிவாகிக்கான்றது பகல், ஒளி, நாள், உத்தராயணம், ஆண்டு என்றெல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற
அந்தந்த தேவதைகள் அந்தந்த லோகத்துக்கு உண்டான தேவதைகள் அவர்கள்லாம் வந்து நம்மள அழைச்சு போற அக்னி வாயு முதலியவர்கள்லாம் இப்படி இவா எல்லாரும் நம்மள இந்த பிரத்யர்களாலே அவரை அழைத்து வைக்கப்பட்டு அதிவாகிய அப்புறம் என்ன பண்றேன்னா நிஜச்சாயாதாயி ஸ்வயம் ஹரிச்சந்தனஹா சுகயதி அவர் பெருமாள் எப்படி இருக்கேன்னா அவரே ஹரிச்சந்தனமாக எழுந்துள்ள இருக்கார் ஸ்வயம் ஹரிச்சந்தனஹா கல்பவிருஷமாக பெருமாள் எழுந்துள்ள இருந்திருக்கிறான் தன்னுடைய நிழலை கொடுக்குறான் நிழலை கொடுத்து சுகயதி நமக்கு சுகத்தை உண்டு பண்றேர் என்பதாக சொல்லி சொல்றார் பெருமாளை ஒரு விரக்ஷமாக இந்த இடத்துல சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறேர் அதுவும் ஹரிச்சந்தனமாக அனுபவிக்கிறேர் சுவாமி இன்றைய தினத்துல அனுபவிக்கிறது தேவ பெருமாளை அனுபவிக்கிற ஸ்லோகமாகவே இதை நாம நினைக்கலாம்னு தோன்றது பிராதாபதிஸ்திதி பதும் பரணம் பரணம் பிரரோக பெருமாள் வேதமாகிற ஒரு விரக்ஷம் இந்த விரக்ஷத்தை ரக்ஷணம் பண்றேறான் பெருமாள் பிராதா பிரம்மாவிடத்திலேருந்து திருடிந்து போகச்சே அதை மறுபடியும் மீட்டு கொடுக்குறேன் விரக்ஷத்துக்கு ரக்ஷணம்ன்றது எப்படின்னா வேர்ல ஜலத்தை பாயறது பாய்ச்சறது எல்லாரையும் வேதாத்தியனம் பண்ணுவிக்கும் படியாக பண்ணி பெருமாள் வேதத்தை ரக்ஷணம் பண்றேறாம் ஆபதி திராத்தா பெரிய ஆபத்து வருது ஆபத்து வர சமயத்துல அதை ரக்ஷணம் பண்றேன் வேதத்துக்கு என்ன ஆபத்து இருந்துட்டு இருக்கு ஒண்ணு வேதாத்தியனமே இல்லாத போயிடுறது ஒரு ஆபத்து அல்லது வேதத்துக்கு அபார்த்தங்களை சொல்றது தவறான அர்த்தங்களை சொல்றது இது ஒரு ஆபத்து இந்த ரெண்டு ஆபத்துல இருந்தையும் வேதத்தை விடுவிக்கிறவராக இருந்திருக்கிறவர் இந்த தேவ பெருமாள் தான் தேவ பெருமாள் சன்னதியில நடக்கிற வேத கோஷ்டி இருந்திருக்க வேத பாராயண கைங்கரியத்தை நம்ம சேவிச்சோமானாக்க தெரியும் வேதத்தை வளர்க்கிறவர் அவர் தான் வேதத்தை ஆபத்துல இருந்து மீட்பவரும் அவர் தான் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை அபார்த்தத்தை சொல்றவாழ்லேருந்து வேதத்தை சொல்ல அவரை மீட்கிறவர் ஆபத்துலேருந்து ரக்ஷணம் பண்றேன்னு சொல்லச்சே சுவாமி தேசிகன் மாதிரி மகான்களை அவதரிக்க பண்ணி அவர் தானே பெருமானே சுவாமி தேசிகனாக அவதாரம் பண்ணி தேவ பெருமாளே தான் தேசிகன் தேசிகனே தான் தேவ பெருமாள் அவர் ரெண்டு பேரும் இப்படி அவதாரம் பண்ணி வேதத்துக்கு யாரெல்லாம் அபார்த்தங்கள் சொல்றாளோ அவளுடைய பட்சத்தெல்லாம் நிரசனம் பண்ணி உண்மையான பட்சத்துல விசுவாசம் ஏற்படும்படியாக பண்றவரும் அந்த தேவ பெருமாள் தான் பரணம் பிரரோக அவர் தான் எல்லாமாக இருந்துட்டு இருக்கார் அதை ரக்ஷணம் பண்றவராகவும் இருந்துட்டு இருக்கவர் ஆபத்துல இருந்து காப்பாத்தியாச்சு அப்புறம் ரக்ஷணம் பண்ணணுமே யார் ரக்ஷணம் பண்றது அவர் தான் ரக்ஷணம் பண்றாரு அவர் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறவர் பார்த்தோம்னாக்க ஒரு இங்க வேதாத்தியனத்துல மேல 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 இன்னைக்கு கீழே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் கூட மேல இருக்க நாங்கெல்லாம் நன்னாதான் இருந்துட்டு இருக்கோம் க்ஷேமமா இருந்துட்டு இருக்கோம் தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி க்ஷேமமா இருந்துட்டு இருக்கோம் நம்ம பசங்களும் இந்த கைங்கரியத்துல ஈடுபடட்டோம்னு சொல்லி எல்லாரும் அந்த வேதாத்தியனத்துல ஈடுபடுத்தும்படியாக பண்றவராக இருந்துட்டு இருக்கவர் அவர் பரணம் பிரரோகம் சாயா கரீச சரசா நிபலா நிஜத்வம் அந்த வேதமாகிற மரத்துக்கு நிழலாக இருந்துட்டு இருக்கேனாம் அதுல இருக்கக்கூடிய பழங்களாகவும் இருந்துட்டு இருக்கேனாம் சரசானி பலானி சத்வம் இப்படி சாகாங்கத பிரசபந்து சகுந்தகானாம் கிண்ணாமநாசி மகதாம் நிகமத்ருமானாம் அந்த வேதத்தினுடைய களைகள் களைகள்ல இருந்துட்டு இருக்கிற பட்சிகளாகவும் அவர் இருந்துட்டு இருக்கார் அதுல என்னவாதான் நீர் இல்ல வேத மாதிரி இருக்கிற ஒரு இதுக்குன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் அந்த ரீதியில ஸ்வயம் ஹரிச்சந்தனஹான்னு தானே ஹரிச்சந்தனமாக இருந்துட்டு இருக்கார் விரட்சமாக இருந்துட்டு நம்ம எல்லாரையும் சுகயத்தி சந்தோஷப்படுத்துறார் அந்த பெருமாள் யாரெல்லாம் இந்த உபாயத்துல எழுந்தவர்களாக இருந்துட்டு இருக்காளோ அவ எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறார் என்று சொல்றார்
இங்க முதல்ல ஒரு இது நாத்யாபி தாபத்துன்னு ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கேன். இன்னும் நம்மள சந்தோஷப்படுத்தலையேன்னு ஒரு குறையோடு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா ரகசிய திரைசாரத்துல வரைச்சே இது இன்னும் அரை மணி ஆகும் பரவாயில்லையே, இல்ல அரை மணி ஆகும். கிண்ணாமநாசி மகதாம் நிகமத்ருமாணாம், நிகமத்ருமாணாம் கிண்ணாமநாசி, நீ எதுவாகதான் இல்லாத இருந்துருக்கா என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இன்றைய தினத்துல இந்த ஸ்லோகம் இங்க வந்தது ரொம்ப அற்புதமான விஷயம். இன்னைக்கு அவதார உற்சவம், தேவபெருமாள் அவதார உற்சவம், சித்திரஹஸ்தம், பகலோன் பகல் விளக்காக புண்ணியக்கோட்டை விமானத்துல பெருமாள் எழுந்தருள் இருந்திருக்க, சந்தோஷம் பாக்கியம். அந்த புண்ணியக்கோட்டை விமானத்துல எழுந்தருள் இருக்கச்சே அந்த சேவிச்சமானா சரி, என்ன ஆச்சரியமான சேவை தெரியுமா, அப்படியே பெருமாள் அப்படியே கலைச்ச திருவாபிஷேகமும் புது வஸ்திரங்கள் சமர்ப்பிச்சுண்டு, நிறைய திருவாபரணங்கள்லாம் சமர்ப்பிச்சுண்டு, அப்படியே ஜாஜ்வல்யமான பிரகாசம், அந்த சூரியனுக்கும் பெருமாளுக்கும் போட்டி போடுற மாதிரி ஒரு பிரகாசம். அந்த பிரகாசத்துல ஆச்சரியமான சேவை. இந்த சேவையை நாம மனசுல நினைச்சுண்டு அவர் தான் நமக்கு எல்லாம் கல்பவருஷமாக இருந்துட்டு அவருடைய நிழல்ல நாம இருந்துருக்கோம். தத்ரயுக்தமாக நம்ம எல்லாருக்கும் ஒரு சுகத்தை கொடுக்கிறவராக இருந்துருக்கார் என்பதுதான் வாஸ்தவம் சுகயதி. ஆனா புருஷன் நினைக்கிறான் இன்னும் நமக்கு அந்த சுகத்தை ஏற்படுத்தலையே, அது எப்ப ஏற்படுத்த போறேன் தெரியலையேன்னு நினைக்கிறானா புருஷன். ஆனா நாமெல்லாம் ஸ்ரத்தாவனுடைய பட்சத்துல இருந்துருக்கோம், நமக்கு சித்தமா கொடுக்க போறேன், எப்ப கொடுத்தா என்ன, இன்னைக்கு கொடுத்தா என்ன, நாளைக்கு கொடுத்தா என்ன, என்னைக்கு கொடுக்குறோ கொடுக்குற இன்னைக்கு சந்தோஷப்படுவோம் நம்ம அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்லச்சே, துரதசிகரி சீம்னா சத்மவான் பத்மயோனே துரகசவன வேத்யாம் ஷாமளோ ஹவ்யவஹா கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பசாகி கலையத்து குசலம்னா கோபி காருண்ய ராசின்னு சொல்றார். இந்த கற்பக கொடியோட கூட தாயாரோட சேர்ந்து இருக்கிற பெருமாளை அனுபவிக்கிற அவர் தான் ஸ்வயம் ஹரிச்சந்தனகா, ஹரிச்சந்திரனாக இருந்துட்டு நம்மள அனுகிரகம் பண்ண போறவர். இப்படி இவர் தனக்குள்ள புருஷன் நினைச்சுட்டே இருக்க அப்போ சங்கல்பம் அங்க வந்து புருஷனுடைய நிலைய பார்க்கல, புருஷன் நிலைய பார்த்துட்டு அவசியம் நம்ம இவருக்கு உடனே மோட்சம் கொடுக்க வேண்டியதுதான், இந்த நிலை அவருக்கு வந்துடுத்து, அவருக்கு பக்குவ திசை வந்துடுத்துன்றத அவர் சொல்ல போறேன். அவதாரித ஸ்வபாவா அயம் அஸ்மத் சுவாமி சம்மதா அனன்ய பக்தா, அயம் அனன்ய பக்தா, அனன்ய பக்தன் பெருமாள் தவிர வேற யாரையும் நினைக்காதவராக இருந்திருக்கிறவர், இவருடைய சுவாவம் எனக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுத்து, இப்போ வேற ஒன்றும் வேண்டாத அனன்ய பக்தர், பெருமாள் தவிர வேற யாரையும் நினைக்காதவராக இருக்கலாம், ஆனா அந்த பெருமாளிடத்துல ஐஸ்வர்ய கைவல்யாதி புருஷார்த்தங்களையும் கேட்கிறவாளாக இருக்கலாம் இல்லையோ, அதை கேட்டுட்டு தாங்க வாய்மூண்டு போயிட்டாள்னாக்கா என்ன பண்றதுன்றதுக்காக, அதையும் விரும்பாதவர் எதையுமே விரும்பாதவர் பெருமாளிடத்துல அப்பேற்பட்டவர் இவர் இருந்திருக்கேன்னு சொல்லி சொல்ற. அவதாரித ஸ்வபாவா அயம் அஸ்மத் அஸ்மத் சுவாமி சம்மதா அனன்ய பக்தா, அஸ்மத் சுவாமி சம்மதா அனன்ய பக்தான்னு சொல்லி சொல்ற. இது பெருமாளுக்கு இப்படிப்பட்டவர்களை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, பிரியோகி ஜானினோத்யர்த்தம் அகம் சச்ச மம பிரியா உதாரா சர்வ ஏவைதே ஜானே துவாத்மைவ மே மதம் என்பதாக பெருமாள் கண்ணன் சாதிக்கிறார். அயல சுவாமி சம்மதா பெருமாளுக்கு ரொம்ப பிடித்தமானவர்களாக இவர் இருந்திருக்கார். நான் மித்யா திருஷ்டி முகை விவேக முஷிதை அஸ்பிருஷ்டதி கஸ்மலை உத்தீர்ணா பிரதிபுத்த தோஷ சிதஜித் போகஸ்பிருகா கர்தமாத் நித்யானஸ்திர தர்ப்பண பிரதிபலன் நைஸ்ரேயச ஸ்ரீரசௌ அத்ய பிரத்யவபத்துமிச்சதி பவா குபார பாரஸ்
इच्छा दृष्टिमुखैः विवेकमुषितैः अस्पृष्टधीः சங்கல்பம் நினைக்கிறேன். இந்த புருஷனுடைய இன்றைய நிலை எப்படி இருக்கு என்பதை பத்தி விவேகனுடைய ஒரு சம்சர்க்கம், விவேகனுடைய ஒரு சேர்க்கையினால, விவேகனுடைய ஒரு முயற்சியினால இந்த புருஷன் சில விஷயங்கள்ல இருந்து விடுபட்டவனாக ஆகிறார். மித்யா திருஷ்டி முகைஹி, மித்யா திருஷ்டின்றது என்னன்னா இல்லாததை நினைக்கிறது, இருக்கிறதா நினைக்கிறது. இல்லாதது என்ன? தேகமே ஆத்மான்னு நாம நினைக்கிறோம். தேகமே ஆத்மாவாயிருத்தன்னா இல்லை. இது தேகாத்ம பிரமம் என்று சொல்லப்படுகிறது. அந்த தேகாத்ம பிரமத்திலேருந்து விடுவிக்கிறார். அடுத்தது ஸ்வதந்திராத்ம பிரமம், நாம எல்லாரும் சுதந்திரர்கள்னு நினைக்கிறது இருக்க, இது இன்னொரு பிரமம், இதுவும் மித்யா திருஷ்டி. இந்த மித்யா திருஷ்டிகள் இந்த மாதிரி நிறைய இருந்துருக்கு. இவைகள்லேருந்து விடுபட்டு வச்சு விவேக முஷிதைஹி அஸ்பிருஷ்டதீஹி கஸ்மலைஹி, இவருடைய ஒரு எண்ணம் இருக்க, கஸ்மலைஹி அஸ்பிருஷ்டதீஹி, இந்த அழுக்கெல்லாம் அழுக்கோட கூட சம்பந்தம் இல்லாததாக இருக்கு. அழுக்கெல்லாம் அழுக்கு, இதெல்லாம் வந்து அழுக்கு, இதுல இருந்து விடுவிக்கப்பட்டவராக இருந்திருக்க இந்த புருஷன் சொல்றது. உத்தீர்ணஹா பிரதிபுத்த தோஷ சிதசி போக ஸ்பிருகா கர்தமாத், ஐஸ்வர்யம் கைவல்யம் சொர்க்கம் முதலிய புருஷார்த்தங்கள்ல ஆசைப்படுறதுன்றது இருக்க, அது பெரிய ஒரு பொதக்குழி மாதிரி ஆகுது. அது ஒரு பெரிய சேரு, சேர்ல இறங்கினோம்னாக்கா அது அப்படியே நம்மளை இழுத்தும் போயிடும். அந்த கர்தமத்திலேருந்து, அந்த புதக்குழியிலேருந்து நம்மள மொத்த பேரையும் அதனுடைய தோஷத்தை தெரிஞ்சுட்டு பிரதிபுத்த தோஷ சிதசித் போக ஸ்பிருகா கர்தமா, சேத்தன போகம் அச்சேத்தன போகம், சேத்தன விஷயத்துல வரக்கூடிய போகம், அச்சேத்தனங்களோட விஷயத்துல வரக்கூடிய போகம், தன்னுடைய மனைவி தன்னுடைய பசங்க இப்படி எல்லாம் நினைச்சுண்டு, அவா விஷயத்துல நினைச்சுட்டு இருக்கிற ஒரு எண்ணங்கள், அது ஒரு மோகம்தான். நம்ம வீடு நம்ம வாகனம்னு சொல்லிட்டு இதை பத்தி நினைச்சுட்டு இருக்கிறது, இது இன்னொரு பிரகாரமான மோகங்கள். இப்படிப்பட்ட மோகங்கள் எல்லாவற்றிலையும் ஈடுபடாதபடி உத்தீர்ணகா, இத்தனை நாள் வரைக்கும் அந்த சேத்துல அழிந்து இருந்தவர் அதுல இருந்து வெளியில வந்தாச்சு, இனிமே அந்த சம்பந்தமே வராது, அந்த கந்தமே வராது, அப்படி இருந்துருக்க இந்த புருஷனுடைய நிலை இது. இது ரெண்டு தவிர இன்னொரு ஒரு நிலை இருந்துருக்கான். நித்தியான ஸ்திர தர்ப்பண பிரதிபலன் ஐஸ்ரேயச ஸ்ரீரசௌ, நித்தியான ஸ்திர தர்ப்பண பிரதிபலன் ஐஸ்ரேயச ஸ்ரீரசௌ. இது வந்து பகவத் தியானம் பண்றது. இப்படி தியானம் பண்றதுன்றதே ஒரு நிலை கண்ணாடி, இப்படி போயிட்டே இருக்கிற கண்ணாடி இல்ல, ஒரு இடத்துல வச்சிருக்கிற பெருசா இருக்கிற கண்ணாடி, நிலக்கண்ணாடி. அந்த நிலக்கண்ணாடி மூலமாக மோட்சம்ன்றது தெளிவாக தெரியறதுதான் நாம பாக்குறோம். இங்க தேவபெருமாள் உற்சவத்துல கூட அஞ்சாம் உற்சவத்தன்னைக்கு பெருமாள் நாச்சியார் திருக்கோலத்துல சேவசாய்ப்பு எதிர பெருசா ஒரு நிலைக்கண்ணாடி வச்சிருப்பா. அந்த கண்ணாடியில பார்த்தோம்னா இன்னும் பெருமாள் ஆச்சரியமா சேவசாய்ப்பு. இப்ப நமக்கு வரக்கூடிய மோட்சத்தை பத்தி இவா தியானம் பண்ணிட்டு இருக்கிறது இருக்க, நிலக்கண்ணாடியில பாக்குற மாதிரியும் அது நித்தியான ஸ்திர தர்ப்பண பிரதிபலன் ஐஸ்ரேயச ஸ்ரீ அசௌ, அப்படி மோட்சமாகிற ஒரு ஸ்ரீயை உடையவனாக இருந்திருக்கிற அசௌ, அசௌ புருஷகான்னு அர்த்தம். இந்த புருஷன் அத்ய பிரத்யவபத்து மிச்சதி பவா கூபார பாரஸ்தலி, இவன் இந்த சம்சாரமாகிற ஒரு கடல், இந்த கடலை கடக்கிறதுக்கு இப்ப விரும்புகிறான். ஆகையால நாம இவனுக்கு சகாயம் பண்ண வேண்டியது அவசியம்னு சங்கல்பம், பெருமாளுடைய சங்கல்பம் தானே, பகவத் சங்கல்பம் தானே சங்கல்பம்னு சொல்லி சொல்ற, அந்த சங்கல்பம் நினைக்கிறேதான்.
मिथ्या दृष्टि मुखेन विवेक मुषितैः अस्पृष्टधीः कस्मलैः उत्तीर्णः प्रतिबुद्ध दोषचिदचिते भोगस्पृहा कर्दमाते निध्यान स्थिर दर्पण प्रतिफल नैश्रेयस श्रीरसौ अद्य प्रत्यवपत्तुमिच्छति भवा कुपार पारस्थली अपि च प्रगुणवृत्तिरपथ्यपरङ्मुखः कृपणचित्तहरिर्व्यसनग्रहैः अयमपत्रपते निरुपप्लवः परगतैरपि दृष्टपरावरः இதுவரைக்கும் விஷயாந்தரங்கள்ல ஐஸ்வர்யம் கைவல்யம் முதலியவைகள்ல புருஷனுக்கு வந்த வைராக்கியத்தை பத்தி சொல்லி சொன்னேன். இதனால புருஷனுக்கு பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய ஈடுபாட சொல்லி சொன்னார். அதே சமயத்துல புருஷனுக்கு மீதி பேர்லாம் இந்த சொர்க்காதி புருஷார்த்தங்கள்லையோ ஐஸ்வர்யாதி புருஷார்த்தங்கள்லையோ இதிலேயே ஈடுபட்டுண்டு அதுக்காகவே பணத்துக்காகவே அலைஞ்சின்றிருக்காள. அவளை பார்த்தாக்க அவ விஷயத்துல ஒரு துக்கம் வருது. ஐயோ இப்படி போய் அலைகிறாள், பணத்துக்காக அலைகிறாள். ஐயோ இப்படி போய் கஷ்டப்பட்டுக்கிறாள், இது தேவையா இவாளுக்கு? இப்படி ஒரு பரம துக்கத்தை போய் விலை கொடுத்து வாங்குறாள் என்று இப்படி அவள்லாம் நினைக்கிறாளாம். அதாவது இப்ப மீதி பேர் விபரீதத்துல ஆசைப்பட்டா கூட அதை பார்த்து இவர் வெறுக்கிறவராக பெருமாள் இருந்து புருஷன் இருந்துருக்கார். அந்த நிலைக்கு புருஷன் வந்துட்டேன்றத தெரியப்படுத்துற. பிரகுண பிரகுண விருத்தி ரபத்யபராங்முக கிருபண சித்த ஹரைர் வியசன கிரகை அயமபத்ரபதே நிருபப்லவஹ பரகதைரபி திருஷ்ட பராவரஹ. அதாவது பிரகுண விருத்திஹி, பிரகுண விருத்தின்னா நேர்மையான விருத்தின்னு அர்த்தம். யார் நேர்மையான விருத்தி ஒழுக்கங்கள் நல்லொழுக்கங்களை உடையவனாக இருந்திருக்கானோ அவன் பிரகுண விருத்தி. அபத்ய பராங் முக பரமாத்மனி யோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி, பரமாத்மனி யோ ரக்தா பரமாத்மனிடத்துல பரமாத்மாவனிடத்துல ஈடுபட்டவனாக இருந்திருக்கிறவன். அபரமாத்மனி விரக்தா இவன் ஆசை உள்ளவனாகவும் இருக்கான், ஆசை இல்லாதவனாகவும் இருந்திருக்கான். எந்த விஷயத்துல ஆசை உள்ளவனாக இருக்கான்னாக்கா பரமாத்மா விஷயத்துல ஆசை உள்ளவனாக இருக்கான். என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நச்சிந்தியதே, ஒரு முகூர்த்த காலமோ ஒரு க்ஷண காலமோ பெருமாளை நினைக்காத போயிட்டமானாக்கா பிரிய சாகானி சண்மகச்சித்திரம்னு ஒரு பெரிய அனர்த்தம் வந்துட்டதாக அவன் நினைக்கிறான். அப்படி பெருமாள் இடத்துல ஈடுபாடோட இருந்துருக்கான் இந்த புருஷன். அதே புருஷனே அபரமாத்மனி விரக்தா, பெருமாள் விஷயம் தவிர மீதி எந்த புருஷார்த்தம் சொர்க்கமே கொடுக்கட்டும் பிரம்மலோகமே கொடுக்கட்டும் நமக்கு எதையும் வாண்டான்னு சொல்லி சொல்ற. அப்போ பிரகுண விருத்திஹி அபத்ய பராங் முகா, மீதி எல்லாம் பத்தியம் இல்லை, நல்லதல்ல, ஹிதமல்ல, அதுல பராங்முகனாக இருக்கான், அதுல ஈடுபாடு இல்லாதவனாக இருந்திருக்கான். பரகதை ரபி வியசனகிரகின்னு சொல்லி சொல்ற. சரி, தான் இல்லாத போனா போட்டோம், தான் எப்படி இருக்கிறது சந்தோஷம். பரகதைஹின்னு சொல்லச்சு மீதி பேர்லாம் சில பேர் இருக்க, அவள்லாம் பரகதை, அவள்லாம் வந்து பெருமாளிடத்துல ஈடுபாடு இல்லாமலும் சொர்க்காதிகள்ல மீதி விஷயங்கள்ல சொர்க்காதிகள்ல ஈடுபாடு இருக்கிறதாகவும் அவள்லாம் இருக்கா. அப்படி அவள் இருந்தான்னா கூட அதை பார்த்து இவ வியசனப்படுறானா, துக்கப்படுறானா,
அப்படி வியசன கிரகைகி இது ஏதோ பிசாசு பிடிச்சுண்டு ஒருத்தன் கஷ்டப்பட்டான்னாக்க அதை பாக்குறவாளும் ஐயோ பாவம் இந்த பையன் பிசாச்சு பிடிச்சுண்டு கஷ்டப்படுறது இந்த பொண்ணு கஷ்டப்படுறது இந்த பையன் கஷ்டப்படுறதுன்னு மீதி பேர்லாம் எப்படி நினைப்பாளோ அதே மாதிரி இந்த புருஷன் நினைக்கிறானோ இங்க எந்த பிசாச்சு பணம் வேணும் சொர்க்கம் வேணும்னு நினைக்கிற ஒரு பிசாச்சு அதுல இருக்கிற அந்த பண பிசாசு பிடிச்சுருத்தோம்னாக்க அவளை பார்த்து இவர் துக்கப்படுறவராக இருந்திருக்கிறான். பரகதைரபி அயம் அபத்ரபதே, அவ பார்த்து அவளை பார்த்தா கூட இவர் வெட்கப்படுறான். இப்போ இவனுக்கு இருக்கக்கூடிய விசேஷம் கிருபண சித்தஹரைஹி வியசன கிரகைஹி, இதெல்லாம் கிருபண சித்தன்னு கிருபண சித்தஹரைஹின்னு சொல்லச்சு. இந்த வியசனத்துல நம்மளை மூழ்கடிக்கிறது நம்மளுடைய சாதாரணமா இருக்கவளுடைய ஒரு மனசை இழுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. எது இந்த பிசாச்ச ஸ்தானத்துல இருந்துருக்கிற மீதி விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஈடுபாடு, இதை பார்த்து புருஷன் வியசனப்படுறார் துக்கப்படுறார். இந்த நிலையில அவர் இருந்துருக்க அஹஹ கதி கதி ஜகதி சந்தி கர்மிணா யோகினா தபஸ்வினஸ்ட நதேஷு கஸ்யசித் ஏதாதிருஷஹ ஸ்வபாவஹ. பெருமாள் இடத்துல ஈடுபாடு வேணும் அவ்வளவுதானே, எத்தனையோ பேர் பெருமாள் இடத்துல பக்தாளா இருந்துருக்க. அவளுக்கெல்லாம் வந்து அவளை காட்டுல இவருக்கு என்ன, புருஷனுக்கு இப்ப இருக்கிற நிலையில என்ன விசேஷம் வந்துடுச்சு, ஒரு விசேஷமும் தெரியலையே என்று நினைக்கலாம். இங்கதான் ஒரு சூக்ஷம் இருக்கு. எத்தனையோ பேர் தபஸ் பண்ற, விஸ்வாமித்திரர் கூட தபஸ் பண்றே, தபஸ் பண்ணச்ச நாலு திக்கலையும் போய் தபஸ் பண்றே, அந்த தபஸுக்கு அங்கங்க தடங்கள் வருது, அத்தனை தடங்களை மீறியும் தபஸ் பண்ணச்சே அவருடைய ஒரு எண்ணம் எதை சாதிக்கணும்னு நினைக்கச்சே எல்லாரும் தன்னை பிரம்மரிஷின்னு சொல்லணும்ன்றதான் நினைச்சாரே தவிர வேற எதையும் நினைக்கல. அதுவும் வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷின்னு தன்னை சொல்லணும்ன்றதுதான் சொன்னேன், மீதி பேர் சொன்னா கூட ஒத்துக்கல. துருவம் தபஸ் பண்ணான், அவன் தபஸ் பண்ணது தன்னுடைய அப்பா தன்னுடைய மாற்றாந்தாய் குழந்தைய எப்படி மடியில எடுத்து வச்சுக்கிறாரோ அந்த மாதிரி தானும் அப்பா மடியில உட்காந்து கொஞ்சணும்னு ஆசைப்பட்டான், அதுக்காக அந்த குழந்தை தபஸ் பண்ணான். இப்படி ஒவ்வொருத்தருடைய தபஸ்லையும் நோக்கம்ன்றது வேற வேறையா இருந்துருக்கு. அந்தந்த நோக்கம் நிறைவேறிடுத்துனாக்க அப்புறம் யாரும் பெருமாளை சிந்திக்கவே போறதில்ல. கத்தி கத்தி சந்தின்ற இந்த மாதிரி லோகத்துல பெருமாளை நினைக்கிறவா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பெருமாளை நினைக்கிறவா நிறைய பேர் இருந்துருக்கா, பெருமாளை எப்ப பார்த்தாலும் சிந்திக்கிறவா இருந்துருக்கா. நம்மளாம் கூட பெருமாளை நினைக்கிறோம், நமக்கு எது நல்லது நடக்கணும்னா பெருமாளுடைய அனுகிரகம் தான் வேணும், பெருமாள் தான் இருக்கணும், பெருமாள் தான் நமக்கு ரட்சணம் பண்றேன்னு நினைக்கிறோம், ஆனா எல்லாரும் மோட்சம் போகணும்னு நினைக்கல நாம. அப்படி அவள்லாம் எங்க புருஷன் எங்கன்னு சொல்லி சொல்றேன். பெருமாளை நினைக்கிறது மாத்திரம் போறாது, பெருமாளிடத்துல எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் சுயம் பிரயோஜனமாக பெருமாளை நினைக்கணும் என்பதுதான் இந்த இடத்துல சொல்ற விஷயம். அந்த சுயம் பிரயோஜனமாக நினைக்கிறதுன்றது இருக்க அது முக்கியமான விஷயம், அது இருக்கிறது இந்த புருஷனிடத்துல தான் இருக்கு. மீதி பேர்லாம் பிரயோஜனாந்தரத்துக்காக பெருமாளை நினைச்சாள்னா கூட அதை கூட பெருமாள் விரும்புறதில்லை, இவ இந்த புருஷன் விரும்புறதில்லை, ஐயோ இப்படி எல்லாரும் பிசாச்சு பிடிச்ச மாதிரி பணத்தின் பின்னாடி போயிட்டு இருக்காளேன்னு நினைச்சு அவன் விஷயத்துல வேதனைப்படுற புருஷன். இதுதான் அஸ்மத் சுவாமி சம்மத்தம். இப்படிப்பட்ட நிலைதான் எம்பெருமான் பெருமாளும் எதிர்பார்த்தது, அந்த நிலையில இவர் இருந்துருக்க. இப்படிப்பட்ட மகான்கள் இப்ப புருஷன் இருக்கிற நிலையில இருக்கிறவா இருந்தாக்க என்ன ஆகும் என்பதை அடுத்தது சொல்லி சொல்ற. கம்பந்தேயம கிங்கராஹாஸ்வயமசௌ காலஷ்ட சர்வங்கஷஹாம் சங்கந்தே கில நிர்ஜரா நிஜபதா வட்டம்பனம் பாட்சிகம் ரக்ஷோதானவயக்ஷகுஹ்யகமுகா தாவந்த்யதோ தூரதாம்
पद्मावल्लभ पाद पद्मयुगल प्रत्यर्पित स्वात्मनः पद्मावल्लभ पाद पद्मयुगल प्रत्यर्पित स्वात्मनः पद्मावल्लभन साक्षात श्रीमन्नारायणन அவருடைய பாத பத்ம யுகள பிரத்யர்ப்பித ஸ்வாத்மனஹா அவருடைய பாத பத்மம் திருவடி தாமரைகள் அந்த திருவடி தாமரைகள் இடத்துல பிரத்யர்ப்பித ஸ்வாத்மனஹா அதுல சமர்ப்பிக்கப்பட்ட ஆத்மாவை உடையவராக இருந்துருக்க இதுதான் முக்கியமானவா எல்லாம் யாரெல்லாம் பெருமாள் இடத்துல அந்த திவ்ய தம்பதிகள் பிராட்டியோடு கூட இருந்துருக்கிற பெருமாளுடைய திருவடியில பரத்த சமர்ப்பிச்சவாளாக இருந்துருக்காளோ அவளை பார்த்து கம்பந்தே யமகிங்கராகா யமகிங்கராகா கம்பந்தே யமகிங்கராள்லாம் அப்படியே நடுங்கிறாளாம் யம தூதெல்லாம் நடுங்கிறாளாம் பிரபுரக மன்யனாம் ந வைஷ்ணவானாம் அகம் பிரபு நான் பிரபுவாக இருந்துருக்கேன் அந்யன்றாம் ந வைஷ்ணவானாம் மீதி பேருக்கு தான் நான் பிரபுவாக இருக்கிறேன் தவிர வைஷ்ணவானாம் வைஷ்ணவ வைஷ்ணவர்களுக்கு நாம் பிரபுவாக இல்லைன்னு சொல்லி யம தர்மஜான சொன்ன வததி யம கிள கர்ணமூலேன்னு சொல்றான் யமராஜ் தர்மராஜா தன்னுடைய பிரத்தியாரத்துல போய் சொல்ற யாரானா வைஷ்ணவாள் இருந்தாள்னா அவ கிட்ட போகாதங்கோ அவளுக்கு எல்லாம் நாம் பிரபு இல்லைன்னு அஜாமிடோபாக்கியானத்துல சொல்றவா இது ஆகையால அவ மொத்த பேரும் நடுங்கிறான்னு அர்த்தம் யமகிங்கராக கம்பந்தேன் சுவாமி வியாக்கியானம் பண்றாரு உத்தமர் சாமி சொல்லச்சு யமனும் பயப்படுறான் யம கிங்கரன்களும் யமனுடைய ஆட்கள் தாசர்கள் பட்டர்கள் அவர்களும் பயப்படுறாளாம் எல்லாருமே பயப்படுறாளாம் வைஷ்ணவாள் இடத்துல யாரெல்லாம் பெருமாள் இடத்துல பரத்தை சமர்ப்பிச்சவாளாக இருந்திருக்காளோ அவள் விஷயத்துல ஸ்வயமசௌ காலச்ச சர்வங்கஷா காலம்ன்றது யாராலையும் மாத்த முடியாத ஒண்ணு அந்த காலனும் கூட பயப்படுறான் இங்க காலம்னு சொல்றதுனால யமனை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல இந்த காலத்தை சொல்றது இப்போ கால நியத்தின்றது நாம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அது வந்தே தீரும் நமக்கு வயசாயிடுறது வயசாச்சுனாக்க மூப்பு வருது நம்மளால சில காரியங்கள்லாம் முடியாது போறது அந்த முடியாது போறதே ஏன் நம்ம அதை விரும்புறோமான்னா விரும்பல ஆனா நம்மளால தவிர்க்க முடியாது அது வந்துதான் ஆகும் அந்த மாதிரி அந்த காலம் கூட இப்படி எம்பெருமான் இடத்துல பரத்தை சமர்ப்பிச்சவாள் விஷயத்துல காலமும் பயப்படுறதான் சங்கந்தே கில நிர்ஜராக நிஜபதா வட்டம்பனம் பாக்ஷிகம் தேவதைகள்லாம் சந்தேகப்படுறாளாம் அவளுக்குள்ளேயே ஒரு சம்சயம் வந்துடுறதான் என்னன்ன ஒரு கால் இவள்லாம் தன்னுடைய பதத்தை ஸ்தானத்தை அடைஞ்சிடுவாளோ என்னமோ நம்ம பதவி போயிடுமோ என்னமோன்னு பயப்படுறாளாம் அந்த பயம் தேவையே இல்லை யாரெல்லாம் எம்பெருமான் இடத்துல பரத்தை சமர்ப்பிச்சவர்களாக இருந்திருக்காளோ ஸ்வயம் பிரயோஜனமாக வேற எந்த ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காமல் பெருமாள் இடத்துல ஒரு பரத்தை சமர்ப்பிச்சு பெருமாளையே நினைச்சுண்டு இருக்கிறவாளாக இருந்துருக்காளோ அவ நிச்சய இந்திர பதவி வேணும் பிரம்ம பதவி வேணும் அந்த பதவி வேணும் இந்த பதவி வேணும்னு அவ கேட்க போறது இல்லை இல்லாட்டா கூட பெருமாள் ஒரு கால் அவளுக்கு கொடுத்துட்டேர்னா என்ன பண்றது அதுக்காக பயப்படுறான் தன்னுடைய ஸ்தானத்தை நினைச்சு பயப்படுறான்னா த்ரிதசா பரிபந்தினான்னு சொல்ற தேவதைகள்லாம் எப்பவுமே இப்படி புண்ணியம் பண்ணவாள் விஷயத்துல கொஞ்சம் பொறாமையோட இருக்கிறவாளாம் ஏன்னா அவள்லாம் நம்ம ஸ்தானத்துக்கு வந்துட்டாள்னா என்ன பண்றது என்ன பண்றதுன்னுட்டு இங்க வேற விதமா அர்த்தம் சொல்லணும்னு இங்க சுவாமி சாய்க்கிறார் சங்கந்தே கில நிர்ஜரா நிஜபதா வட்டம்பனம் பாக்ஷிகம் யாரெல்லாம் எம்பெருமான் இடத்த பரத்தை சமர்ப்பிச்சவர்களாக இருந்திருக்காளோ அவ மொத்த பேரும் பரம பாகவதர்கள் ஏதாவது ஒரு காரணத்துல பாகவதால் இடத்துல அபச்சாரம் நேரிட்டுனாக்க தன்னுடைய ஸ்தானமே போயிடுமோன்னு பயப்படுறாளாம் தேவதைகள்லாம் இதுதான் முக்கியமான விஷயம்
பெருமாள் இவா பாகவதாலெல்லாம் தன்னுடைய ஸ்தானத்துக்கு இவா வந்து உட்காந்துக்கு போறாளேன்னு பயப்படல. இவாளிடத்துல அபச்சாரம் நேரிட்டிருத்தோம்னாக்க நம்மளுடைய ஸ்தானமே போயிடும், பெருமாளுடைய சீற்றத்துக்கு ஆளாகிடுவோம். பெருமாள் தான் நமக்கு இந்த ஸ்தானத்துல இருக்கும்படியாக பண்ணிருக்கே, ஆகையால அவருடைய நிகிரகத்துக்கு பாத்திரமாயிட்டோம்னா என்ன பண்றதுன்னு பயப்படுறாளாம். இவாளை பார்த்து ராட்சசாள் யக்ஷாள் பிசாச்சு இவெல்லாம் தூரத்தா தாவந்தி, இவா கிட்டையே வரதில்லையா. இவா கிட்ட வந்தா நமக்கு என்ன அபச்சாரம் ஆகுமோ என்னவோ வேண்டாண்டாப்பா நமக்குன்னு எல்லாரும் பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிறாளாம். அப்பேற்பட்ட மகாத்மியத்தை உடையவர்களாக எம்பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பித்தவர்கள் திகழ்கிறார்கள் என்பதை சொல்றார் சுவாமி. இது சங்கல்பனுடைய வார்த்தையினால சொல்ற. இவாளையும் ஏதோ ஒரு பிரயோஜனாந்தரத்துக்காக பெருமாளை நினைச்சு தபஸ் பண்றவாளையும் ரெண்டு பேரையும் துலனம் பண்ணி பாருங்கோ, ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பாருங்கோ, இதுல யார் வசதின்றத நீங்களே தீர்மானம் பண்ணிக்கோங்கன்னு அர்த்தம். இதுக்கு யத்ராப்யசௌ சுகிருதிபிஹி விதிதானுபாவைஹி அப்யர்த்சிதோ ஜனபதே நிவசத்யனன்யஹ சித்தாஸ்ரம பிரதிநிதாவிஹ சர்வயேதே நிர்வியாதயஶ்ச விசரந்தி நிராதயஶ்ச. யாரெல்லாம் எம்பெருமான் இடத்துல பரத்தை சமர்ப்பித்தவர்களிடத்துல மகாத்மியத்தை தெரிந்தவர்களாக இருந்திருக்காளோ அப்படின்னு அர்த்தம். அவ அந்த இடத்துல எப்படி இருக்கும்ன்றது பாக்குற. எஸ்திராஷ்டாட்சர அஷ்டாட்சர சம்சித்தா மகாபாகோ மகீயதே ந தத்ர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராஹ. அஷ்டாட்சர சித்தி அடைந்த மகான்கள் எந்த இடத்துல கொண்டாடப்படுகிறார்களோ ந தத்ர சஞ்சரிஷ்யந்தி அந்த இடத்துல வியாதியோ துர்பிக்ஷமோ அல்லது திருடோ இவைகள்லாம் அந்த இடத்துல நடையாடாது, அந்த இடத்துல இருக்காதுகள் என்று சொல்ற. இங்க வியாதி துர்பிக்ஷ தஸ்கரம்னு சொல்றதெல்லாம் ஞான விஷயத்துல சொல்றது, லோகத்துல பார்க்கக்கூடியதான இது இல்லை. அதே விஷயத்தை இந்த இடத்துல சொல்றார். அசௌ எத்ராபி சுகிருதி பிஹி விதித்தானுபாவைஹி அபியர்ச்சிதா ஜனபதே நிவசதி அனன்யா அசௌ புருஷா. இப்படி எம்பெருமானையே நினைச்சுண்டு இருக்கின்ற இந்த புருஷன் இவனுடைய மகாத்மியத்தை தெரிஞ்சுண்டு எந்த எங்கேயான ஒரு இடத்துல சுகிருதி பிஹி அபியர்ச்சிதா இவாளை வந்து பூஜை பண்றது பாகவதால பூஜை பண்றதுன்றது அதுக்கு ஒரு சுகிருத்தம் பண்ணிருக்கணும். பாகவதாளை பத்தி தெரிஞ்சவர்களாக இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சுகிருத்தம் பண்ணிருக்கணும். இப்படி சுகிருத்தம் பண்ணி இவர்களை அறிந்தவர்களாக இருந்து இவர்களை எந்த இடத்துல கொண்டாடுகிறார்களோ அந்த இடத்துல சித்தாஸ்ரம பிரதிநிதா விக சர்வ ஏதே. அது சித்தாசிரமம் மாதிரி. வாமனாவதாரத்துல பெருமாள் தபஸ் பண்ண இடம் சித்தாசிரமம். அதே மாதிரிதான் அங்கதான் சித்தாசிரமத்துலதான் விஸ்வாமித்திரரும் யாகம் பண்ற. அந்த சித்தாசிரமத்துல பண்ற ஒவ்வொரு நல்ல காரியமும் நன்னா முடிஞ்சு சம்பூர்ணமான பலத்தை கொடுக்கும்ன்றது ஒரு விசுவாசம். அதுதான் சத்தியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி இவர்களை யார் கொண்டாடுறாளோ, இப்படிப்பட்ட பரம பாகவதர்களை கொண்டாட இருக்கிற இடம் இருக்க அந்த இடமே சித்தாசிரமம் மாதிரி. அங்க எல்லாமே நல்லா நடக்கும். சர்வயேதே நிர்வியாதயஸ்ட விதரந்தி நிராதயஸ்ட விதரந்தி. யாரெல்லாம் பாகவதர்களை கொண்டாடுகிறார்களோ அவர்கள்லாம் நிர்வியாதயா நிராதயஸ்ட வியாதி இல்லாதவர்களாக இருக்கார்களாம், ஆதி இல்லாதவர்களாக இருக்கார்கள். வியாதி ஆதி என்கிற ரெண்டு சப்தம். வியாதின்றது உடலுக்கு வரக்கூடியது, ஆதின்றது மனசுக்கு வரக்கூடியது.
மனசளவுலையும் வருத்தம் இல்லாதவர்கள் உடலளவுலையும் வியாதி இல்லாதவர்கள் நோய் நொடி இல்லாதவர்களாக திகழ்கிறார்கள். எந்த இடத்துல பாகவதர்களை கொண்டாடுகிறார்களோ அந்த இடத்துல இருக்கிறவா எல்லாருக்குமே ஏற்படுற ஒரு நிலை. அகோனு கல் அமுஷ்ய பரமபுருஷ பிரீத்தி தோப்பி தத்பக்த பிரீத்தி அதிசயத்தை. ஒரு சத்தியமான விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், பெருமாள் இடத்துல பக்தி பண்றது ரொம்ப விசேஷம்தான் இல்லைன்னு சொல்லல, அதை காட்டில இன்னும் விசேஷம் பாகவதால் இடத்துல பக்தி பண்றது, அவளிடத்துல பிரீத்தியோட கூட இருக்கிறது என்பதுதான் சத்தியமான ஒரு விஷயம். அந்த பாகவதாள்லாம் எப்பேற்பட்டவள் என்பதை அடுத்தது சொல்ல போற. அந்த நாம் பாகவதால் இடத்துல பிரீத்தியோடு இருந்தவனாக்கா அதை காட்டிலும் வேற என்ன வேணும்? இப்ப புருஷன் எல்லா விஷயத்தையும் சம்பூர்ணமா எதெல்லாம் பெருமாள் வேணும்னு நினைக்கிறாரோ அது மொத்தம் புருஷனிடத்துல இப்ப இருக்கு. புருஷன் ஐஸ்வர்ய கைவல்யங்கள் எதையுமே விரும்பாத எப்பவுமே மோட்சத்தை விரும்புறவராக இருந்துருக்க, அதோட மாத்திரமில்ல வேற யாரான ஐஸ்வர்ய கைவல்யத்துக்காக அலைஞ்சாள்னா கூட அவள் விஷயத்திலையும் பாவம் இவர் ஐயோ ஏண்டா இப்படி அலையிறான்னு சொல்லி வேதனைப்படுறவராக இவர் இருந்துருக்கே. அகங்காரம் மமக்காராதிகள் இல்லாதவராக இருந்துருக்கிறவர், நானே சுதந்திரன்ற எண்ணம் இல்லாதவராக இருந்துருக்கிறவர், இதெல்லாம் புருஷனுடைய இப்போது இருக்கிற நிலை. இது எல்லாத்த காட்டிலும் முக்கியமான விஷயம் எம்பெருமான் இடத்துல பரத்தை சமர்ப்பிச்சவராக இருந்துருக்க. இப்படிப்பட்ட புருஷன் தான் பெருமாள் எப்பவும் பிரீத்தியோட எதிர்நோக்கி இருக்க. ஆகையால இப்போ இதை இந்த சமயத்தை நாம சொல்லிடணும். அதுலேயும் பாகவதாளோட ஒரு சங்கமும் பாகவதால் இடத்துல அபச்சாரப்படாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பாகவதர்கள்லாம் எப்பேற்பட்டவர்கள் என்பதை அடுத்த ஸ்லோகத்தினால சொல்லி சொல்ற. இன்றைய தினத்துல நாம தெரிஞ்சின்ற விஷயங்கள் இன்றைய சங்கல்ப சூரியோதயத்தினால என்னென்ன, எப்பவுமே நமக்கு வரப்போற நல்லதை கண்டு சந்தோஷப்படணும். எப்பவுமே அது வந்துடுத்துனா என்ன பண்றது, விபரீதம் வந்துடுத்துனா என்ன பண்றது, விபரீதம் என்ன பண்றதுதான் வந்துடுத்துனா என்ன பண்றதுன்னு விசாரப்படக்கூடாது. நமக்கு இப்படி இப்படிலாம் நல்லது வரப்போறதேன்னு நினைச்சுண்டு நாம சந்தோஷப்படணும்ன்றது முதல்ல சொல்லி சொல்ற. ரெண்டாவது சொல்ற, இந்த சம்சாரம் ஏத்தமும் இறக்கமா தான் இருக்கு. இந்த சம்சாரத்துல இதுல சுகதுக்கன்றது இருக்குதான் இருக்கு. ஆனா இந்த சுகதுக்கத்தோட கூட இருந்துருக்கிற இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடுவதற்கு உண்டான உபாயத்தை நம்ம எவ்வளவு சீக்கிரமாக நாம அந்த உபாயத்துல எழியணுமோ, நமக்கு இருக்கக்கூடியது சரணாகதி, அந்த சரணாகத்திய பண்ணி நாம பண்ணிட்டோம், நாம நிம்மதியா இருக்கணும். ரெண்டாவது விஷயம் அதே மாதிரி சரீரமே ஆத்மானோ இல்ல சுதந்திராத்மான்றோ இந்த பிரமங்கள்லாம் இல்லாமல் யாரான பணங்காசுக்கு அலைஞ்சாள்னா கூட இதுக்கு, அதாவது பணங்காசுன்றது சம்சார ரக்ஷணத்துக்கு உண்டான தேவையானது சம்பாதிக்கலாம், பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு உபயுக்தமாக இருக்கக்கூடிய பணங்காசு சம்பாதிக்கலாம், அதுல ஒன்றும் தோஷம் கிடையாது. அதுக்கும் மேலையும் பணமே புருஷார்த்தம்னு நினைச்சுண்டு அல்லாடுறாளே, அவ விஷயத்துல ஒரு அனுசயத்தோட இருக்கணும் நாம். ஐயோ ஏண்டா இப்படி எல்லாம் அல்லாடுறங்கன்னு சொல்லி சொல்லணும். அதோட பாகவதால நாம கொண்டாடணும். எந்த ஒரு சமயத்திலையும் பாகவதாபச்சாரம்ன்றது பண்ணவே கூடாது. பாகவதாபச்சார பட்டமானாக்க நாம பண்ண பிரபத்திக்கு உண்டான பலன் கூட போஸ்ட்போன் ஆயிடும், காலதாமதம் ஆகும். ஆகையால எந்த ஒரு சமயத்திலையும் பாகவதாபச்சாரப்படாத நாம இருக்கணும் என்பதை இன்றைய உபன்யாசத்திலிருந்து இன்னைக்கு நாம சேவிச்ச சங்கல்ப சூரியோதய ஸ்லோகங்கள் அதுல உரையாடல்லேருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம். ஆகையால நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு புத்திய பாகவதாளிடத்துல அபச்சாரப்படாமல் இருக்கும்படியான ஒரு நிலைய அந்த தேவ பெருமாளும் சுவாமி தேசிகனும் தான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுண்டு நிறைவு செய்கிறேன். இன்றைய தலைப்பு பாகவதர்களின் பெருமை.